ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு பிசி தமிழா. நீங்கள் பிசி தமிழா சேனல், நான் உங்கள் பிசி தமிழா. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாக நம்ம மோட் கண்டென்ட் நிறைய போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் போட்டு போர் அடித்ததால் இப்போ நம்ம ஜிடிஏ வைசிடியோட மோடு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஜிடிஏ வைசிடியிலேருந்து நம்ம வலிமை படம் அஜித்தோட பைக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டையை போட போகிறோம். ஸோ ஆட்டையை போட போகிறோம்னு சொல்ல முடியாது. நம்ம டாமி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நமக்கு பைக் எடுத்து அந்த பெரிய பங்களால ரெடியாக வச்சிருக்காரு. ஸோ நம்ம அங்கே போய் அந்த பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே டாமியை தேடி கண்டுபிடிச்சுன்னு சொல்லி. ஸோ டாமியை பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை விட்டுட்டு வரும்போது யாரோ கடத்திட்டாங்கன்னா, ஸோ டாமியும் எப்படி காப்பாற்றணுங்கிறது அடுத்த பாட்டில் வரும். ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வைசிட்டிலேருந்து வலிமை பைக்கை பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒரு வீடியோவும் உடனுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ எங்கடா நீ அப்படின்னா நம்ம ஜிடிஏ வைசிட்டி தான். ஸோ வைசிட்டியோட மேப்பை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டார்டிங் இன்ட்ரோ கொடுத்தப்பே நீங்கள் இன்ட்ரோக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஏ வைசிட்டியோட மேப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் காட்டியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அந்த மேப் மூலம் வச்சு தான் இப்போ நம்ம ஜிடிஏ வைசிட்டி போக போகிறோம். அங்கே போய் அந்த பெரிய பங்களா வீட்டு அந்த ஒரு ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பங்களா வீடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து நம்ம வலிமை படம் அஜித்தோட பைக்கை பார்த்தீங்கன்னா நம்ம டாமி நிப்பாட்டி வச்சுருப்போம். நம்ம அங்கே போய் அந்த பைக்கை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அது என்னன்னா நம்ம டாமியை பார்த்தீங்கன்னா எவனோ கடத்தினான். ஸோ அங்கேருந்து நான் டாமி முடிஞ்சளவு தப்பிக்க ட்ரை பண்ணுறேன். சீக்கிரம் வந்து என்னை காப்பாற்றிடுன்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்திருக்காங்கன்றது. ஸோ நம்மளால் முடிஞ்ச முதல்ல நம்ம சீக்கிரம் போய் வைசிட்டிலேருந்து வலிமை படம் அஜித்தோட பைக்கா ஆட்டையை போட்டாகணும். ஸோ அதை ஆட்டையை போட்டதுக்கப்புறம் நம்ம டாமியை பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் போய் காப்பாற்றணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீனை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்ததால் நேராக நம்ம ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸில் நம்ம க்ரூவ் ஸ்ட்ரீட்டுக்கே வந்துட்டோம். ரூட்டு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஜிடிஎஃப்ஐ ஹெச்யூடி இல்லாததால் ஹெச்யூடி மோடு போட்டால் நம்ம கேம் பார்த்தீங்கன்னா க்ராஷ் ஆயிடுது. ஸோ அதனால தான் நம்ம ஹெச்யூடி மோடு இல்லாமல் விளையாட வேண்டியதாக இருக்குது. ஒரு பார் நம்ம பாலாஸ்கி அங்கே ஆளையே ஒருத்தனை அடித்து தூக்கிட்டேன். ஸோ இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்படி திருப்பிடுவோம் வண்டியை. ஸோ இந்த பக்கமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகணும். இந்த பெரிய பில்டிங் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி ஒரு பெரிய ரவுண்ட் பில்டிங் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே மாதிரி போகும். ஸோ அந்த ஹைவேயில் தான், அந்த ஹைவே வழியாக தான் நம்ம ஜிடிஏ வைசிட்டிக்கும் ஜிடிஏ த்ரீக்கும் போக முடியும். இப்போதைக்கு நம்ம ஜிடிஏ வைசிட்டிக்கு ஃபஸ்ட்டு போவோம். யாரா குடிச்சிட்டு கிழிச்சிட்டு வண்டியை ஓட்டியாடா, நான் வரது தெரியல. ஸோ இப்போ நம்ம அப்படியே நேராக வண்டியை விட்டுடலாம். ஸோ இந்த முன்னாடி ஒரு ஹைவே வருதுல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹைவேல நம்ம அப்படியே வண்டியை லெஃப்டில் விட்டுருவோம். ஸோ லெஃப்டில் விட்டு இப்போ வீலிங் தூக்க ட்ரை பண்ணலாம். இப்போ ஏற்றும் ஸ்பீடை. ஐயோ கொஞ்சம் தூக்க கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சீஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கராப்பில் வண்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது போல. பார்த்துப்பா கழுத்து பிடிச்சிக்க போகுது. ரொம்ப நேரம் முக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை தூக்கம். இவன் தூக்குறங்க பேரில் நம்மளை கொண்டு போய் ஆடமரத்தில் விட்டுறான் போல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே நேராக போவோம். ஸோ இதில் அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த ஹைவேல போனோன்னா தூரத்தில் ஒரு ஃப்ளைஓவர் மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளைஓவர் வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜிடிஏ த்ரீக்கும் வைசிட்டிக்கும் கனெக்ட் ஆக முடியும். ஸோ இந்த ஃப்ளைஓவரில் ஏறும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்த கிராஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டால் கேம் கிராஷ் ஆகுது எனக்கு. அதனால் நம்ம இப்போ மறுபடியும் ரெக்கார்டரை பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ சீன் பார்த்தீங்கன்னா கட்டாகி வரும். ஸோ பார்த்தீங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜிடிஏ வைசிட்டிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அதே பைக்கில் தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு இருந்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிடிஏ வைசிட்டியோட ஒரு ஒன் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேடியம் தான் இது. அந்த ஸ்டேடியம் யார் யாருக்கலாம், ஸ்டேடியம் கூட சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டு வேலையை காட்டுது. நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக லேக் விட ஆரம்பிக்குது. ஸோ இந்த மேப்பில் சில இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு லோ ஸ்பீக் கம்ப்யூட்டரில் இந்த மோடு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகும்போது மட்டும் உங்கள் கேம் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பக்கம் போகாமல் நீங்கள் அப்படியே வேறு ரூட் எடுத்து ஊருக்கு போகிறது நல்லது. ஸோ அதனால தான் நம்ம இப்போ சுற்றிட்டு போக போகிறோம். அந்த பங்களாவுக்கு போகிறதுக்கு நம்ம ரைட் எடுத்த ஷார்ட்கட்டு. ஸோ இந்த ஃப்ளைஓவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளைஓவர் கிராஸ் பண்ணுறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்களா வெல்கம் டு வைசிடி ஒரு போர்டு. இப்போ இந்த மேப் மோட் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஃபுல் வெர்ஷன் வந்தால் எல்லா பக்கமும் கிளியர் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளைஓவரில் இப்போ நம்ம ரைட் எடுத்து அந்த வழியாக போனால் நம்ம கேம் கிராஷ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம அப்படியே வண்டி இப்போ லெஃப்டில் விட்ருவோம். லெஃப்டில் விட்டு அந்த நார்த் பாயிண்ட் மால் வழியாக நம்ம வைசிடி பீச்சு அந்த இடம் இந்த இடம் போய் சுற்றிட்டு தான் போகணும். கொஞ்சம் சுத்தல் தான், நம்ம அவ்வளோ நேரம்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், அப்படியே என்னால் கட் பண்ணி விட்ருவோம். ஸோ இந்த வழியாகவே போவோம்.
குடிகாரனாயே, வண்டியை ஏண்டா, என் வண்டி வேற வண்டியே கிடைக்கலையா, என் வண்டி தான் கிடைச்சதா. வலிமை இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் திருப்பிடுவோம், நம்ம ரூட்டை மாற்ற பார்த்தோம். ஸோ இந்த பக்கமாக போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவசரத்தில் டென்ஷன் ஆகி திட்டி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாவே எவ்வளோ அவசரமாக வலிமை படம் பைக் ஆட்டே போகணும்னு சொல்லி சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கான். இந்த நேரம் பார்த்து குடிச்சிட்டு வந்து வண்டியை விட்றான் யூ ஃபுல். ஸோ நம்ம இப்போ வண்டியை வைசிட்டிக்குள்ளே விட்டுட்டோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வைசிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இந்த இடம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வைசிட்டி. இப்போ அப்படியே ரைட் எடுத்தோம்னா இந்த பக்கம் நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வைசிட்டி பீச் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கும். நம்ம பீச் வழியாக போக போகிறதுல இந்த இடத்த நம்ம அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு தான் போக போகிறோம். இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே இந்த இடத்துக்குள்ளே போகும்போதெல்லாம் பேக்ரவுண்டில் மூளைக்குள்ள இளமை திரும்புதே பேட்டை சாங் தான் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படியே வைசிட்டி ஓட்டின நினைவுகள், அப்படியே வைசிட்டியில் டாமி யூசிட்டியை வச்சுக்கிட்டு என்னென்ன கூத்து பண்ணோம், எத்தனை சீட்டு, அது இதுன்னு நிறைய ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே ஒரு ஸ்டண்ட் ராம்ப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டண்ட் ராம்ப் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டண்ட் ராம்பை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அந்த ஸ்டண்ட் ராம்பை வச்சு நான் நிறைய தடவை ஜிடிஏ வயசில் பார்த்தீங்கன்னா காசை கலெக்ட் பண்ணுவேன். எனக்கு காசு கிடைக்காது அப்படின்னா அடித்தான் போலீஸ் கேஸ் ஆயிரும். அடிக்கடி இந்த லீவ் மியாலும் லீவ் மியாலும்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் அப்படி பண்ணுவேன். ஸோ இப்போ அப்படியே ரைட் எடுத்து நம்ம அந்த பங்களா பக்கம் வண்டியை விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அப்படியே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த பாலத்து மேலே ஏறி போனால் நான் சொன்ன பங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பங்களாவோட அந்த ஓனர் பேர் மறந்து போச்சு, அந்த குண்டன் பேர், ஒரு குண்டை இருப்பான் குண்டங்கள். ஸோ அந்த இடத்துக்குள்ளே போனால் நம்ம வலிமை படம் மஜித்தோட பைக் இருக்குன்னா நம்ம டாமிக்கிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ போய் பார்ப்போம் வண்டி அப்படியே இந்த சைடுக்கு ஒரு கார் நிற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செடிக்கிட்டே, அது கீழே நிப்பாட்டிட்டு அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஸோ பைக் அப்படியே இந்த பக்கம் பார்க் பண்ணிடலாம். ஸோ பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கையில் கேமராவை எடுத்துகிட்டு போவோம். ஸோ பைக் அந்த பக்கம் தான் நிற்கும்னு சொன்னான். ஸோ போய் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இந்த என்பிசஸ்லாம் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல. மோட் கிரியேட்டருக்கு ஒரு க்ரெடிட்ஸை கொடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வலிமை பைக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த வலிமை பைக்கு தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா எம்பி அகஸ்டா Z8 இல்லை ப்ரூட்டெல் Z800. இது பார்த்தீங்கன்னா Z900. ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே பைக் தான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன். டிட்டோ நம்ம வலிமை பைக்கே தான். ஸோ இந்த பைக்கை வச்சுட்டு நம்ம ஜிடிஏ வைசிடிகளை ஒரு கலக கலக்கலாம். ஸோ இந்த பைக்கை வச்சு தான் நம்ம டாமியை நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம காப்பாற்றுறதா ஒரு உத்தேசம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பைக்கை எடுத்து நம்ம வைசிட்டி ஊருக்குள்ளே கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். ஸோ நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பைக்கு பார்த்தீங்கன்னா சரி மாசாக இருக்குது. ஸோ நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ ஊருக்குள்ளே கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் சுற்றி பார்ப்போம். ஸோ பைக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு, கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அந்த பைக்கை ஓட்டுறதுக்கு. ஸோ ஸ்கிட்டு கொஞ்சம் நல்லா அடிக்குது, பட் ஊருக்குள்ளே கொஞ்சம் மோதாமல் அடிக்கணும். இந்த இடத்துல டாப் ஸ்பீட் செக் பண்ணுறது கொஞ்சம் தூரம் கழிச்சு போய் நம்ம ஸ்பீடோ மீட்டரை கீழே இது பண்ணி விட்ருவோம். ஸ்பீடோ மீட்டர்னால் நம்ம வண்டிக்கு டாப் ஸ்பீட் செக் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் நமக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ போய் நேராக அந்த பாலத்து மேலே இந்த போலீஸ் ஸ்டேஷன் நேரம் ஒரு பாலம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் போய் டாப் ஸ்பீடில் வண்டியை போட முடியுமான்னு பார்ப்போம். வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வர புது வண்டியாக இருக்குது. ஸோ நீங்களே அந்த வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஊருக்குள்ளே ஓடிட்டு போகிறப்ப செம ஒரு ஃபீல் தனியாக கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த வண்டியை ஓட்டும் போது. நம்ம சிஜியை பாருங்கள், அந்த ஹேண்டில் பாரையே பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ், அவர் சும்மா காத்தலாம். ஏ அப்பா ஜஸ்ட்டு மிஸ் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி இல்லாட்டி கீழே விழுந்து வாரியிருப்பேன். ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் ஸ்ட்ரக்காகி தான் நம்ம கேம் வருது. ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடுறதால தான் நமக்கு அப்படி கேம் வருது. அப்பா இது எந்த ரோடுன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு மிஷின் அப்போ நம்ம ஜிடிஏ வைசிட்டி கேமை ஓப்பன் பண்ணதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு மிஷின் வரும், அதுக்கு இந்த வழியாக தான் நம்ம ஒரு ஸ்கூட்டரையோ இல்லை காரையோ எடுத்துகிட்டு வருவோம். ஸோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், அது பேர் கூட மறந்து போச்சு, வைஸ் பீச் ஹோட்டலாக ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்ன அந்த ஹோட்டல். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹோட்டலை எனக்கு இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. நம்ம வைசிட்டி வந்த உடனே முதல்ல இந்த ஹோட்டலுக்கு தான் வருவோம். ஸோ இப்போ நம்ம அப்படியே இந்த வலிமை பைக்கை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊர் சுற்றுவோம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஸ்பீடோ மீட்டரை போட்டு விட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடோ மீட்டர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பீடு கவனிக்க. அப்படியே வண்டியை இப்போ நேராக என்ன தெரியுமா பண்ண போகிறோம், பீச்சுக்குள்ளே ஓட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பீச்சுக்குள்ளே போய் நம்ம கொஞ்சம் அந்த இதிலேருந்து வீலிங் தூக்குற எல்லா வேலையும் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு அந்த வலிமை போன ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேப்பை பார்த்திங்கன்னா சானிடரி செட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம பீச்சில் அந்த வீலிங் தூக்க ட்ரை பண்ணது எல்லாத்தையும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் போடுறேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அது ரொம்ப பெருசாக போகும். ஸோ வாங்க அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். Thank you.
ஸோ நீ இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோட எண்டு. ஸோ நம்ம அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டாமி இந்த பைக்கில் தான் போய் காப்பாற்ற போகிறோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பிசி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் போட்டிங்கனா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.